ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மீஷோ பர்ச்சேஸ் வீடியோ தான் இது. எல்லார் வீட்லேயுமே இதுவும் தேவைப்படுற ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற, லேடிஸ் மட்டும் இல்லை லேடிஸ் ஜென்ஸ் அப்புறம் பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. இது வந்து இன்டோர் அவுட்டோர் அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸில் இருப்போம் இல்லையா, ரொம்ப ஒரு நெருக்கமான வீடு இருக்கிற ஏரியாவில் கூட இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். இதுவுமே நிறைய ப்ராடக்டை வந்து நிறைய வெப்சைட்டில் தேடி பார்த்துட்டு இது வந்து கம்ஃபர்டபுளாக ப்ரைஸ் வைஸும் சரி குவாலிட்டி குவான்டிட்டி வைஸுமே நம்மளால் சூப்பராக இருந்ததுனால நம்ம இதை ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து டிஸ்பிளேல தெரியும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து துணி காய போடுறதுக்காண்டி வாங்கின ஸ்டாண்டு தான் இது. இதுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க இதோட அப்படின்னு பார்த்தோன்னா, வந்து ரெண்டு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா சொல்கிறேன். பாருங்கள், இதுக்கு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபிஷர் வந்து செவத்தில் அடிப்பாங்க, அதாவது ட்ரில் பண்ணிவிட்டு இதை அடிச்சுட்டு ஆணி அடித்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே தான் வந்து இந்த ஸ்டாண்ட் அடிப்பாங்க. இது வந்து கரெக்டாக வந்து நாலு பக்கமும் நாலு ஹோல்ஸ் இருக்குது, எட்டு ஹோல்ஸ் இருக்கிறதுனால எட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதோட வந்து ஸ்க்ரூவுமே கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் ஸ்க்ரூ. அதுவுமே வந்து ஒம்பது கொடுத்துருந்தாங்க ஸ்க்ரூ. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை தொலைஞ்சிட்டா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மாதிரி வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அதில் கொடுத்துருந்த பொருளுமே, குட்டி குட்டி பொருளுமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் வந்து சூப்பராக பேக்கிங்கில் வந்து நல்லா வந்துருந்துச்சு. நான் இதுக்கு தான் பயந்துகிட்டே இருந்தேன், இந்த ஸ்க்ரூ மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு, இது கரெக்டாக வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக சூப்பராகவே வந்துருச்சு. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இந்த கயிறும் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இது வந்து நமக்கு இந்த இதுக்கு வந்து பத்தாது, நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டாண்டுமே நல்ல ஸ்டீலு, மெட்டல் மெட்டல் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, மெட்டல் அதாவது இரும்பில் கொடுத்துருக்காங்க. மேலே பெயிண்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இதுதான் வந்து ரொம்ப போலாக இருக்கும், அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் வெயிட்லெஸ்லாம் கிடையவே கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி 2 kg அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட அதே அளவுக்குங்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா ரேப், பிளாஸ்டிக் ரேப் போட்டு சூப்பராக ரேப் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜும், பாக்ஸுமே சரி உள்ளேயும் சரி வெளியும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராகவே வந்துருந்துச்சு. இது எப்படி செவத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதனால் வீடியோவை வந்து பாதியிலே ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாகவுமே பாருங்கள். இது வந்து ஃபோல்டபுள் டைப்பு, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் பண்ணி இங்கிட்ட அவங்ககிட்ட நம்ம துணி காய போட்டுக்கலாம். நமக்கு தேவையில்லாதப்ப என்ன செய்யலாம்னா மடக்கி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஆனால் வந்து இதை இந்த நாலு ஹோல்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து நம்ம செவத்தில் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும், அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸில் வந்து நூல் கட்டிக்கணும், அதாவது கயிறு வந்து கட்டிக்கணும், துணி காய போடுற கயிறு கட்டிக்கணும். அதுக்கு தான் வந்து அவங்க அந்த ஒயிட் கலர் கயிறு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து பத்தலை. அது வந்து ஒரு நம்ம கட்டுற லென்த்தை பொறுத்து இருக்கு, எத்தனை மீட்டர் கட்டுறோம் அப்படின்னு. நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் கூட இதில் வச்சுக்கலாம். இந்த புஷ்ஷுமே வந்து நல்லா சேஃப்டி, ஏன்னா வந்து நமக்கு சப்போஸ் பிள்ளைங்க இருக்கிற மாதிரி வீட்டில் ஹைட்டாக வந்து இருக்கிற விண்டோவில் வந்து இடுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல, அந்த வீட்டெல்லாம் வந்து தலையில் இடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த புஷ் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதே சமயம் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதோட வீடியோ இல்லைன்னா ஃபோட்டோ வந்து நான் வீடியோட எண்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தேவைப்படுறப்ப ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையில்லாதப்ப அப்படியே மடித்து ஓரமாக வச்சிடலாம், அதாவது செவத்தில் ஓரமாக அது பாட்டுக்கு இருக்கும். இது நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது வந்து பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, அதாவது சின்ன வீடு உள்ளவங்களுக்குலாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனலோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி